வெள்ளி தட்டல சோறும் குழம்பும் சாப்பிட ஆசைப்பட்டு உடஞ்சி போன அலுமினிய தட்டில சோறும் களியும் சாப்பிட்ற நிலைமைக்கு ஆளாயிடாதுடா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், கேட்டா கேளு, கேக்க கட்டிப்போ. பாய். ஏய் போடா போ, எனக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? கையில கிடைச்ச தங்க மீனை மறுபடியும் கடல்ல விடுறதுக்கு நான் என்ன முட்டாளா? நீ இல்லனா என்ன, எனக்கு 1000 வழி தெரியும். இப்போ ஒரு வழி மூடினாலும் இன்னும் 999 வழி திறந்துதான் இருக்கு எனக்காக. ஓகே பை விஷால். இரு விஜயா, இத்தனை நாள் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், இப்பதான் நம்ம லவர் ஆயிட்டோம்ல, இப்பயாவது உங்க வீட்டுக்குள்ள என்ன கூட்டிட்டு போலாம்ல? ஐயோ என்ன விஷால், உன்னை வீட்டு கூட்டிட்டு போனா யாரு என்னன்னு கேள்வி எல்லாம் கேட்பாங்க. கேக்கட்டுமே, அப்படியாவது நம்ம லவ் உங்க வீட்டுல தெரியட்டும். அவசரப்படக்கூடாது, நேரம் வரும்போது நானே பொறுமையா எங்க அப்பா அம்மாக்கு எடுத்து சொல்லுவேன். நீ இவ்வளவு தூரம் பயப்படுறத பார்த்தா நம்ம கல்யாணம் மிகப்பெரிய எதிர்ப்புல தான் முடியும் நினைக்கிறேன். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் உனக்கும் எனக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். சரி யாரா பாத்திர போறாங்க, நிசிக்கிற கிளம்பு. ஒரு நாள் கூட இவ பங்களாக்குள்ள போறத நம்ம பார்த்ததே இல்லையே. ஒருவேளை இவளும் நம்மள மாதிரி பிராடா இருப்பாளோ, இன்னைக்கு எப்படியாவது பங்களாக்குள்ள போறத பார்த்தா. ஐயோ சீக்கிர கிளம்பு விஷால், என்ன யோசிக்கிற? நான் போக மாட்டேன். போக மாட்டியா? ஏன்? நீ வீட்டுக்குள்ள சேஃபா போகணும், அத பார்த்துட்டு தான் நான் போறேன். ஐயோ கேட்ல இருந்து வீட்டுக்குள்ள போறதுக்கு என்ன ஆபத்து வரப்போது? நீ கிளம்பு, நான் போய்க்கிறேன். இத்தனை நாள் நீ என் ஃப்ரெண்டு, இப்ப நீ என் காதலி, என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்கு. இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற விஜயா? உன்னை கண்ணுல வச்சு பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. ஆபத்து எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. விஷால் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்ப இப்படி வளர்ற? நீ என்ன நினைச்சாலும் சரி, நீ இங்க இருந்து சேஃபா வீட்டுக்குள்ள போனாதான் இந்த இடத்த விட்டு நான் நகருவேன். இவ்வளவு தைரியமா போக முடியாது, அப்ப இவ பங்களா தான். விஷால் இவ்வளவு பெரிய பங்களா உனக்கு தான்டா, மச்சக்காரன்டா நீ. ஏய் நில்லு, என்ன யோசிக்கிற? நான் அதை எப்படி சொல்றது, நான் ரோடில் நடந்து வரும்போது ரெண்டு ரவுடி பசங்க என்ன துரத்துனாங்க, அவங்களுக்கு பயந்துதான் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன். யார் அவங்க, எதுக்காக துரத்துனாங்க, அவங்கள உனக்கு தெரியாதா? ஊர் பேர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டா ரவுடி பசங்க துரத்துவாங்க, அவளே பயந்து போய் கிடக்குறா, தண்ணி கொண்டாந்து கொடு. பட்ட பகல்ல ரவுடி பசங்க ஒரு பொண்ணை துரத்துறாங்கன்னா நாடு அந்த அளவுக்கு இருக்கு. பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்கிற, யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லமா, இப்படியா தனியா வருவ? பாற நீ எந்த காலத்துல இருக்க, இந்த காலத்து பொண்ணுங்க சந்திரமண்டலத்துக்கே போயிட்டு வராங்க, ஆனா நம்ம ஊரு நிலைமைதான் ரொம்ப மோசமா இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா நீங்க சொல்றதும் சரிதான். எங்க இந்த பொண்ணை பார்த்தா நம்ம மக மாதிரியே தெரியுது பாருங்க. ஆமாமா நம்ம அம்மு மாதிரியே இருக்கா. உன்ன மாதிரி அழகான பொண்ணை பெத்தவங்களுக்கு நீ வீடு திரும்பி போற வரைக்கும் டென்ஷன் தான். சரி உன் பேரை கூட சொல்லலையம்மா? என் பேர் விஜயா, இங்க பக்கத்துல கம்ப்யூட்டர் கிளாஸ்ல படிக்கிறியா? நான் வரேன். சரிம்மா சரிம்மா.
ஐயா இருக்காரா? என்னங்க ஐயா இல்லையே, நீங்க யாரு? அம்மா இருக்காங்களா? அம்மாவும் இல்ல ஐயா கூட போயிருக்காங்க, நீங்க யாரு? நான் விஜயாவோட ஃப்ரெண்டு. விஜயா இருக்காங்களா? விஜயாவா? அப்படி யாரும் இங்க கிடையாதுங்க. இல்ல இந்த வீடுதான். விஜயா இந்த வீட்டு பொண்ணு தானே? நானே இந்த வீட்டுல ஒரு வருஷமா வேலை செய்யறேன், எனக்கு தெரியாதுதா. இந்த வீட்டு பொண்ணு பேரு விஜயா இல்ல அம்மு. அப்ப விஜயா இந்த வீட்டுல இல்லையா? கிடையாதுங்க, இந்த வீட்டுல விஜயான்னு யாருமே கிடையாது, இந்த வீட்டு பொண்ணு அம்மு. அப்போ விஜயா இங்க இல்ல? ஏங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, இந்த வீட்டுக்கு விஜயாங்கிற பேர்ல விருந்தாளிங்க கூட வந்தது இல்ல. சாரி, நான் அட்ரஸ் மாறி வந்துட்டேன், நான் வரேம்மா. என்னடா பூச்சி, நாட்டுல என்னடா பரபரப்பான நியூஸ்? என்ன தப்பா கேட்டேன், இப்படி முறைக்கிற? என்ன, பத்து காசு சம்பாரிச்சு பத்து நாள் ஆச்சு, நம்ம பொழப்பே இப்படி போயிட்டு இருக்கும் போது இதுல நாட்டு நிலப்பை பத்தி கேக்குறீங்க? நாம நிலமை மட்டும் நல்லா இருந்தா ஒரு ஃபுல் பாட்டில வாங்கி வச்சு ஃபுல்லா ஊத்தி மப்பாகிட்டு இந்த நாடு மட்டும் இல்ல இந்த உலகத்தையே நாம மறந்துருக்கலாம். என்ன பண்றது, செவிக்க உணவு இல்லாத போது கொஞ்சம் வயிற்றுக்கும் ஈயப்படும் பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதனால வேலை வெட்டி இல்லாத போது நாட்டு நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்படி சலிச்சுக்கிற இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, கிளாஸ்க்கு வரல? காரணம் சொன்னா ஷாக் ஆயிட மாட்டியே? ஷாக்கா? ஏ, நடக்க கூடாத ஏதாவது நடந்துருச்சா? ஆமா. என்ன விஷால், ஏன் விளையாடுற? ஏன் கிளாஸ்க்கு வரல? என்ன விஷயம்? நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு போயிருந்தேன். எந்த வீட்டுக்கு போயிருக்கான்? எந்த வீட்டுக்கு போயிருந்தாலும் நம்ம கதை அதோ கதைதான். என்ன விஜய யோசிக்கிற? விஷால், நான் இல்லாதப்போ எதுக்கு என் வீட்டுக்கு போன? உங்க அப்பா அம்மாவை பாக்கலாமேன்னுதான். இன்னாருன்னு தெரியாம போனா ஈஸியா பேசி பழகலாம் இல்லையா, அதுக்காகத்தான் போனேன். அம்மா அப்பாவை பாத்தியா? அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்களா? நான் தான் சொல்லிருக்கேன்ல, காலையில நாங்க எல்லாரும் வெளியில போயிட்டா அதோட ராத்திரி தான் வருவோம். அதனாலதான் என் ஃப்ரெண்ட் வீட்டுல உன்ன டிராப் பண்ண சொல்லிருக்கேன், உனக்கு இது தெரியும்ல. அங்க ஒரு தட்ட உன்னை பத்தி கேட்டேன். என்ன சொன்னாங்க? நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கேன்னு சொன்னாங்களா? இல்ல விஜயாங்கிற பேர்ல அந்த வீட்டுல யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. எங்க இந்த பொண்ண பார்த்தா நம்ம மக மாதிரியே தெரியுது பாருங்க. ஆமாமா, நம்ம அம்மு மாதிரியே இருக்கா. ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன விஜயா, எதுக்கு உன் வீட்டுலயே உன்ன இல்லைன்னு சொல்றாங்க? ஆமா விஷால், என்ன விஜயன்னு யாருக்குமே தெரியாது, அம்மான்னு சொன்னா தெரியும். ஆமாமா, அப்படிதான் சொன்னாங்க. என் வீட்டுல என் அம்மா அப்பா சொந்தக்காரங்க இவங்க எல்லாருமே அம்மன் தான் கூப்பிடுவாங்க. ஸ்கூல் சர்டிபிகேட்ல மட்டும்தான் விஜயான்னு இருக்கும். ஏன், என் கிளாஸ்மேட்ஸ் யாருக்குமே என்ன அம்மன்னு சொன்னா தெரியாது. ஆமா, நீ யார்கிட்ட போய் கேட்ட? வேலைக்காரி கிட்ட. பாத்தியா, அவகிட்ட போய் விஜயான்னு கேட்ட அவளுக்கு எப்படி தெரியும்? நீ அம்மன் கேட்டதுன்னா கரெக்டா சொல்லிருப்பா. என்ன விஷயம் யோசிக்கிற? உனக்கு சந்தேகமா இருந்தா இப்பவே வா, எங்க அம்மா அப்பா கிட்ட கூட்டு போறேன். சீச்சி, உன்ன போய் சந்தேகப்படுவனா? இல்ல, நீ கேள்வி கேக்குறத பார்த்தா நான் என்னமோ ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ மாதிரியும், எவனோ கட்டின வீட்ட ஏன் வீடுன்னு சொல்லி அத நீ கண்டுபிடிச்சு என்ன கேள்வி கேக்குற மாதிரி எல்லாம் இருக்கு. ஐயோ விஜயா, நானாவது உன்னை சந்தேகப்படுறதாவது? அப்புறம் ஏன் அப்படி கேட்ட? உன்ன நான் ஒண்ணு கேக்குறேன். அன்னைக்கு நான் காட்டுற வீட்டுக்கு போய் அங்க விஷால்னு ஒருத்தன் இருக்கானான்னு நீ கேட்டு அந்த மாதிரி எந்த நாய் இங்க இல்லன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? சொன்னவன் பல்ல உடைப்பேன். பின்ன உன்ன நாயின்னு சொன்னா சும்மா விட்டுருவேனா? இல்ல விஜயா, அந்த வீட்டுலதான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க போய் நீ கேட்டு அப்படி யாரும் அங்க இல்லன்னு சொல்லிட்டா உனக்கு குழப்பம் வருமா வராதா? ஓ சரி சரி சரி, நீ பைக் எடுத்துட்டு போலாம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம், அங்க போய் விஷால்னு கேட்டா நிஜமாலுமே நம்ம கதி அதோ கதிதான். ஏதாவது விசேஷமா? ஆமா சாந்தி, நாளைக்கு ஒரு கல்யாணம், சீக்கிரமா போகணும். யாருக்குங்க கல்யாணம்? நம்ம ஸ்டாஃப் ஒருத்தருக்கு. நானும் வரேங்க, இந்த மாதிரி விசேஷத்துல கலந்துகிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு.
வேண்டாம் சாந்தி, அங்க ஏதாவது பிரச்சனை எல்லாம் நடக்கும், வேண்டாமே. அது சரி, எப்பவும் யாருக்காவது கல்யாணம்னா சாதாரண பேண்ட் ஷர்ட்ல தான் போவீங்க, இப்ப என்ன வேஷ்டி சட்டை? இந்த கல்யாணத்திலே முக்கியமான நபர் நான் தான், அதனாலதான். பணக்கார கல்யாணம்னா எதுவும் செய்யலன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஏழு வீட்டு கல்யாணம்னா ஒரு 5000 10000 மொய் எழுதுங்க, நமக்கு புண்ணியம் வந்து சேருங்க. பரவாயில்லையே, நான் என்ன நினைச்சனோ அதே தான் நீயும் சொல்ற. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. சரி, நீ இங்க இருந்து சேஃபா வீட்டுக்குள்ள போனாதான் இந்த இடத்த விட்டு நான் நகரேன். உங்க அப்பா அம்மாவை பாக்கலாமேன்னுதான் இன்னார்னு தெரியாம போனா ஈஸியா பேசி பழகலாம் இல்லையா, அதுக்காகத்தான். என்ன விஜயா, எதுக்கு உன் வீட்லயே உன்ன இல்லன்னு சொல்றாங்க? விஷால் நம்மள சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான், அவன் சந்தேகத்தை தீர்க்கணும். அப்படின்னா அவன் சந்தேகம் தீர்ற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி அவனை அசத்தணும். ஒரு வாரம் நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரூம்ல படுத்து தூங்காம அவ ரூம்ல வந்து படுத்து தூங்குறமே, ஏன் தெரியுமாடி உனக்கு? தெரியுமாங்க அவ இப்படி பண்ணுவானு எனக்கு எப்படிங்க தெரியும்? என்னடி ஜாக்கிரதையா இருடி, ஜாக்கிரதையா இருந்து எத்தனை தடவை சொல்லிருக்கேன், எங்க நீ போய் தேடுறது? அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? வாணிதான். வாணியா? அவ போன் நம்பர் இருக்கா? ஆ, டைரியில இருக்கு. அவளுக்கு போன் பண்ணி கேப்போம். ஏங்க பெல் அடிக்குதுங்க. ஹலோ, என்ன வக்கீல் சார், மகளை காணும்னு பதட்டமா தேடுறீங்க போல இருக்கு. கோவத்துல மகளை பாத்துக்கிற லட்சணம் இதானு பொண்டாடி அரைஞ்சிருப்பீங்களே, அவங்க மட்டும்தானே திருப்பி அடிக்க மாட்டாங்க? யாரு? காயத்ரியா? என் பொண்ணு எங்க? நான் காயத்ரினு கண்டுபிடிச்சிட்டீங்க,
விளையாடாதே காயத்ரி, இது எங்க ஊரு பிரச்சனை, என்கிட்ட விளையாட நான் உன்னை சும்மா விட மாட்டேன். டென்ஷன் ஆகாதீங்க, உங்க பொண்ணு இப்போ திருவேற்காடு கோயில்ல இருக்கா. அவ எதுக்கா திருவேற்காடு போனா? அவ லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிக்க. விளையாடாத, இப்ப நாங்க கிளம்பி வர்றேன். என் பொண்ணு என் பொண்ணாவே இருக்கணும். இல்லன்னா? இல்லனா என்ன பண்ணுவீங்க? பெத்தவங்களுக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணி வச்சு பாவோம். எனக்கு வந்து சேர வேண்டாமேனு தான் உங்களுக்கு தகவல் சொல்றதுக்காக போன் பண்ணேன். சம்மதி சமயதாரா வந்து உங்க பொண்ணையும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. என்ன மிஸ்டர் பாலசுப்ரமணியம்? இல்லங்க, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? என்ன ஆச்சா? என்ன ஆச்சு நான் கேக்குறேன்? மூதேவி மூதேவி, என்ன உண்மைதான்? என்ன அடிங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. முதல்ல நம்ம பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. தபார், இன்னும் பத்து நிமிஷத்துல அந்த வேலைக்காரியோட மகனுக்கும் நம்ம பொண்ணுக்கு திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில்ல கல்யாணம் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இரு, வந்த நேரத்தில் ஹலோ ஹலோ ஐயா, நான் வக்கீல் பாலசுப்ரமணியம் பேசுறேன். உங்களை தூக்கத்தில் எழுப்பினதுக்கு மன்னிக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் ஐயா. சொல்லு ஐயா. ஐயா, இந்த பத்து நிமிஷத்தில் என் பொண்ணுக்கு திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் கல்யாணம் ஐயா. ஏய்யா, அதுக்கு இப்ப கூப்பிட்டா நான் எப்படியா வர்றது? அட்லீஸ்ட் நேத்து நைட்டாவது சொல்லிருக்க வேண்டாமா? தெரியாம தான் கேக்குறேன். முகூர்த்தத்துக்கு பத்து நிமிஷம் முன்னாடி கூப்பிடுறே, என்னையா அர்த்தம்? அவ்வளவு சீப்பா போயிட்டா உனக்கு? ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். என்னது, உனக்கு இப்பதான் தெரியுமா? என்னையா சொல்ற? ஆமா ஐயா, ஆமா. என் பொண்ணு ஒருத்த லவ் பண்றான்னு சொன்ன, அவனுக்கிட்ட அவளை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க ஐயா. எல்லாம் அந்த காயத்தில் இருக்கிறாளே, அவளோட ஏற்பாடுயா இது? ஐயா, உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்க தான் ஐயா எப்படியாவது என் மக கல்யாணத்தை நிறுத்தணும். ஐயா வாங்க. பதட்டப்படாது. சரி, நீ ஒண்ணு பண்ணு, நீ நேரா திருவேற்காடு புறப்பட்டு போ. ஆமா, நான் திருவேற்காடு போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த பாக்குறேன். நானும் உடனே புறப்பட்டு வரேன். சரியா, முதல்ல நீ புறப்படு. மனோ, மனோ ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்க? பல்லு வலிக்கிட்டு இருக்க. கர்மம், முதல்ல துப்பிட்டு வாடா, துப்புடா. சூ, என்னையா? திருவேற்காடு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் என்ன சொல்லு? அவருக்கே போன் பண்ணி கேட்க வேண்டியதா? திருவேற்காடு போலீஸ் ஸ்டேஷன் நம்பரை பார்த்து எனக்கு போட்டு கொடு. முதலாளி இவரு, இவருக்கே தெரியல போலீஸ் ஸ்டேஷன் நம்பரு. அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? டைரியை பார்த்து போன் பண்ண வேண்டியதான். என்னங்க, காலையில இப்படி வெறும் வயித்தோட போனா எப்படிங்க? ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னங்க இவ்வளவு அவசரம்? கார்ல தான் போறீங்க, காலங்காத்தால அவ்வளவு டிராபிக்கும் இருக்காது. ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் சூடா காஃபி போட்டு கொடுத்துடுறேனே. வேணா சந்தி, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. எப்படியும் கல்யாணத்துல கொடுப்பாங்க, நான் அங்கேயே குடிச்சுக்கிறேன். சரி, மொய்விக்கு பணம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன், வரேன். சரி, ஓகேங்க. என்ன பேசுறாங்க? அதை தான் கேக்கணும். நீ உள்ள போ, முதல்ல போடி. என்னப்பா நீங்களும் ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிறீங்க? நீங்களும் அதே கல்யாணத்துக்கு தான் போறீங்களா? ஏன்பா, முதல்ல சொல்லிருந்தா நீங்களும் அவரு கூட போயிருக்கலாம்ல. என்னங்க என்னங்க? நான் வேற கல்யாணத்துக்கு போறேன். வேற கல்யாணத்துக்கா?
அதே இவ்ளோ ரகசியமா சொல்றீங்க? சரி, நான் வேற கல்யாணத்துக்கு போறேன். ஆமா, நான் எந்த கல்யாணத்துக்கு போறேன்? அதா இப்ப சொன்னீங்களே, இப்ப அந்த கல்யாணத்துக்கு தான். அதே கல்யாணம். ஓகே. இளைய, அந்த காரை ஃபாலோ பண்ணு. முதல்ல கிளம்பு கிளம்பு. 250 ரூபாய் அவங்க. 250 ரூபாயா? ஆமா. என்னடா, அந்த கார் எங்க போகுதுனே தெரியல, அதுக்குள்ள இவ்வளவு கூட அவ்வளவு கூட 250 ரூபாய் கேக்குறிய? ஆமா, ஒருவேளை காஞ்சிபுரமோ செங்கல்பட்டு தூரம் போனா அப்ப என்ன பண்ணுவேன் சார்? அந்த காரை ஃபாலோ பண்ணத்தான் 250 ரூபாய் மீட்டர் சார்ஜ் தனி. சார், ரோட்ட பார்த்து ஓட்டாம காரை பார்த்து ஓட்டுறனே, அதுக்குதான் அந்த 250 ரூபாய். நீங்க எங்க போய் சேர்றீங்களோ அங்க போறதுக்கு மீட்டருக்கு மேல 150 ரூபாய் தனியா தரணும். ஆமா, நான் வேற ஆட்டோ பாத்துக்கிறேன். சார், வேற ஆட்டோல போறதுக்குள்ள அந்த கார் மிஸ் ஆயிடும், பரவாயில்லையா? என்ன குழப்பற, முதல்ல என் டென்ஷன் புரியாம எடுற வண்டிய. இல்ல, கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு. ஓ, அந்த காரை ஃபாலோ பண்ணுடா. கண்டுபிடிச்சிருவான் சார். ஆமா, பெரிய சிபி ஆபீஸ் தானே, கார்ல போற கொள்ளக்கார முடிட்டு பேச வண்டி ஓட்டுவியா? இல்ல, அந்த கார்ல போற யாரு நினைச்ச? என் மாப்பிள்ளடா. அப்போ அந்த கார்ல போறவரோட மாமனார் நீங்க, கரெக்டா சார்? பெரிய அயல்நாட்டு ராணுவ ரகசியம் கண்டுபிடிச்சிட்டேன். ஒழுங்கா ஓட்டல, களிமண்டு மாதிரி ஓட்டுற. சார், என்ன சார் மரியாதை இல்லாம திட்டுறீங்க? அதான் நீ கேங்கிற படத்தை தரேன்ட்டுல, அப்புறம் என்ன, நான் திட்டுறதுக்கு சேர்த்து வாங்கிக்க. அப்படின்னா பண்ணி எருமை கழுதுன்னு கூட திட்டுக்கு சார். எனக்கு ஓகே சார். தெரியாம பேசுறியடா உதேவி, உதேவி திட்டுங்க, இது நல்லா திட்டுங்க. பேசிட்டு எங்கேயாவது எடுத்துட்டு போய் சொல்லிடு போற பள்ளத்துல. சார், என் சர்வீஸ்ல எத்தனையோ மேடு பள்ளம் குழி எல்லாம் பார்த்தோம் சார். மச்சா மச்சான், அந்த கோயில் இருந்தே அங்கதான் காருக்கு பின்னாடி மாப்பிளைக்கு தெரியாம வண்டி நிப்பாட்டு போட வெள்ளமா வர அங்க இருந்து என்னத்த சொல்ல உன்ன.